நாட்டில் பசுவை சுற்றி நிகழும் மதவாத அரசியல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது என்னும் கருத்து சிலரால் முன்வைக்கப்படும் நிலை தொடர்கிறது. இதற்கிடையே அண்மையில் பசுவை தேசிய விலங்காக அறிவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. பசுவை தேசிய விலங்காக அறிவிக்க மத்திய அரசிற்கு உத்தரவிடக் கோரி கோவன் சேவா சதன் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் இந்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தற்போது நீதிமன்றம் மறுத்துள்ளது. திங்கள் அன்று இது குறித்து விசாரித்த உச்சநீதிமன்றம் பசுவை தேசிய விலங்காக அறிவிக்க மத்திய அரசிற்கு உத்தரவிடக் கோரும் மனுவை நிராகரித்துவிட்டது. மனுவின் மீது கேள்விகள் எழுப்பிய நீதிபதிகள் எஸ் கே கபுல் மற்றும் அபய் எஸ் ஓகா ஆகியோர் அடங்கிய அமர்வு மனுதாரரிடம் அப்படி அறிவிக்காததால் என்ன அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுவிட்டது என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் இதை விசாரிப்பதுதான் நீதிமன்றத்தின் வேலையா? நீதிமன்றத்திற்கு இதன் காரணமாக ஆகும் செலவுகளை உணர்ந்தும் நீங்கள் ஏன் இது போன்ற மனுக்களை தாக்கல் செய்கிறீர்கள்? இதை செய்யாததால் அப்படி எந்த அடிப்படை உரிமை மீறப்படுகிறது? நீங்கள் நீதிமன்றத்திற்கு வந்திருப்பதால் நாங்கள் சட்டத்தை காற்றில் பறக்கவிட வேண்டுமா என அடுக்கடுக்காக கேள்வி கணைகளை வீசியுள்ளது. இதற்கு விளக்கமளித்த மனுதாரர் தரப்பு பசு பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என நீதிமன்றத்தில் விளக்கமளித்துள்ளது. இதற்கு நீதிபதிகள் அமர்வு எச்சரிக்கை விடுத்த நிலையில் மனுதாரர் தன் மனுவை வாபஸ் பெறுவதாக அறிவித்தார். மேலும் இந்த வழக்கு திரும்ப பெறப்பட்டதாக சொல்லி தள்ளுபடி செய்யப்பட்டது.